ஹாய் வீவர்ஸ், இன்றைய தமிழ்நாடு அரசியல்வாதிகளால் அடிமை நாடாகவும் குடிகார நாடாகவும் கொள்ளையர்களின் நாடாகவும் ஏன் மரண பூமியாகவும் மாறி வருகிறது. அதை மாற்ற தேவையான நச்சுன்னு நாலு டிப்ஸ்களை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். டாஸ்மாக். தமிழ்நாட்டில் எண்ணற்ற படித்த அரசு அதிகாரிகள் இருந்தும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அரசு பல திட்டங்களை தீட்டி அதன் மூலம் வருமானத்தை பெருக்காமல் சோம்பேறிகளைப் போல் படித்தவர்களை வைத்து குடிப்பவர்களுக்கு ஊத்தி கொடுத்து அந்த வருமானத்தில் பிழைப்பு நடத்தும் ஒரு கீழ்த்தரமான தொழில் இந்த டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்கினால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துள்ளனர். ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி வருகிறது. ஆயிரக்கணக்கான பெண்களின் விதவைகளாயுள்ளனர். ஆயிரக்கணக்கான சாலை விபத்துக்கள் நடந்து வருகிறது. மேலும் இந்த டாஸ்மாக்கினால் ஆயிரக்கணக்கான பாலியல் வன்முறைகளும் நடந்து வருகிறது. இதனால் இந்த டாஸ்மாக்கை மக்கள் துணிந்து போராடி அதை முதலில் ஒழிக்க வேண்டும். காவல்துறை. சிறிய தவறோ பெரிய தவறோ தப்பு செய்யும் பொதுமக்களை மாட்டை அடிப்பது போல் அடித்து இழுத்துச் செல்லும் போலீஸ்காரர்கள், அதே தப்பை செய்யும் அரசியல்வாதிகளையும் பணக்காரர்களையும் அரசு அதிகாரிகளையும் ரவுடிகளையும் அடித்து இழுத்துச் சென்றிருந்தால் தமிழ்நாடு எப்பொழுதோ சொர்க்க பூமியாக மாறியிருக்கும். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவர்கள் செய்யும் தப்புகளுக்கு துணை போய்விட்டு காவல்துறை உங்களின் நண்பன் என்று பொய் வேஷம் போட்டுக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றாதீர்கள். ஏனெனில் நாளை உங்கள் குழந்தைகளும் அதே அரசியல்வாதிகளால் அரசு அதிகாரிகளால் பாதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு அப்பொழுது புரியும் மக்களின் கஷ்டம் என்னவென்று. நீதிமன்றம். ஒரு சாதாரண மனிதன் தப்பு செய்தால் அவனை அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஜெயிலில் அடைக்கும் நீதிபதிகள் அதே தப்பை செய்யும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ரவுடிகளுக்கும் தண்டனை கொடுக்காமல் வாய்தா வாய்தா என்று 5 வருடங்கள் 10 வருடங்கள் என இழுத்தடிக்க துணை போவது ஏன்? முதலில் நீதிமன்றங்கள் அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் விலை போகாமல் அனைவரையும் சமமாக பாவித்து தண்டனை கொடுத்திருந்தால் ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட், நீட், காவிரி என போன்ற பல பிரச்சனைகள் வந்திருக்காது. மேலும் ஜெயிலில் சிறப்பு செல்கள் அனைத்தையும் ஒழித்துவிட்டு அனைத்தையும் ஒரே அளவிலான சாதாரண செல்களாக மாற்றுங்கள். பிரதமரோ முதலமைச்சரோ யார் தப்பு செய்தாலும் ஜெயிலுக்குள் அவர் சாதாரண கைது போல்தான் நடத்தப்பட வேண்டும். ஜெயில் என்பது தண்டனையை அனுபவித்து திருந்தவே தவிர ஏசி அறையில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மறுபடியும் வெளியில் வந்து தப்பு செய்வதற்கு அல்ல. மேலும் ஜாமீன் என்ற முறையை முற்றிலுமாக ஒழியுங்கள். இதுதான் சட்டத்தின் மிகப்பெரிய ஓட்டை மற்றும் சட்டத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு. ஓட்டு. இது பொதுமக்களாகிய உங்களுக்கானது. நீங்கள் இனிவரும் தேர்தலில் பழைய கட்சிகளுக்கு மறந்தும் கூட வாக்களிக்க வேண்டாம். அவர்களால் நாமும் நம் பிள்ளைகளும் பட்ட கஷ்டங்கள் போதும். புதிதாக வந்துள்ள கட்சிகளின் கொள்கைகளை பொறுத்து அவர்களுக்கு வாக்களியுங்கள், வாய்ப்பு தாருங்கள். கொள்கைகள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பயன் தராவிட்டால் உங்களுடைய ஓட்டை நோட்டாவில் வாக்களித்து உலக அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஏனெனில் இனியும் நீங்கள் பொறுமை காத்தால் நம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளிடம் வாழ்நாள் முழுவதும் அடமானம் வைக்க வேண்டிய சூழல் உண்டாகிவிடும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து பேசி முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம்.